கொண்டாடுவது இன்னும் சிறப்புக்குரியது. உண்மையிலேயே இந்த சிறப்பிற்காக பதவியிலிருந்து மாணவர்களுக்காக அவங்க மனசுக்கு புரியற மாதிரி, அவங்க மூளைக்கு புரியற மாதிரி இறங்கி வந்து நம்மள வந்து ஒரு சிறந்த நம்ம மனம் கவர்ந்த விஞ்ஞானி ஐயாவுக்கும் 75 வயசு நம்ம சுதந்திராவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு அருமையான முயற்சியை முன்னெடுக்க போறாங்க. அதுல வந்து அருமையான நிறைய ட்ரிப் நாங்க வந்து ஸ்ரீஹரிகோட்டா அரேஞ்ச் பண்ண போறோம் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு அதை பார்க்கும்போது இந்த வர்ச்சுவல் மீட்டிங்ல நேற்று மத்தியானம் பேசும்போது ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் பேசினாங்க. நம்ம சக்சஸா பண்றது அவங்களுடைய அந்த திறவை, நீங்க நம்முடைய அறிஞர்களுடைய திறவையை பார்க்கும்போது அப்படி அந்த மாதிரி இருந்தாதான் நம்முடைய அப்துல் கலாமுடைய கனவு. நம்ம நாடு ரொம்ப பெரிய வளர்ந்த நாடா இருந்தது. அப்ப வந்து இப்ப நம்ம வளர்ந்த நாடா வேண்டாவது அறிஞர்களுடைய ஆக்கிரமிப்பு, நம்ம வந்து தொழில் புரட்சியில சேராம இருந்தது. இப்ப இந்த ப்ராஸ்பரிட்டி எப்படி கொண்டு வர்றது, யாரு கொண்டு வர முடியும்? உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு இந்திய நாடு. தியாகங்களையும் நான் நெஞ்சில் நிறுத்தி போட்டிருக்கின்றேன்.